வணக்கம். இந்த பதிவில் திருப்பாவையிலிருந்து பாடல் 23 அதன் விளக்கத்தையும் பார்க்கலாம். மார்கழி மாதத்தை முன்னிட்டு நமது சேனலில் திருப்பாவையும் திருவம்பாவையும் பார்த்து வருகிறோம். எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்த்துதறி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளியலோர் என்பாவாய். இதுவே திருப்பாவையில் உள்ள பாடல் 23 ஆகும். இப்பொழுது இந்த பாடலின் பொருளினை பார்க்கலாம். மழைக்காலத்தில் மலையில் உள்ள குகையில் உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் வெளிக்கிறது. அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது. நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது. அதுபோல காயாம்பூ நிறத்தையுடைய கண்ணனே, நீயும் வீரநடை போட்டு உன் கோயிலிலிருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய். வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம். இதுவே இந்த பாடலின் பொருளாகும். இப்பொழுது இந்த பாடலின் வரிகளுக்கு உண்டான பொருளினை பார்க்கலாம். மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம், மலை காலத்தில் மலையிலுள்ள குகையில் உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் விழிக்கிறது. அறிவுற்று தீவிடித்து அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது. வேரி மயிர் பூங்க எப்பாடும் பேர்த்துதறி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது. போதருமா போலே, அதுபோல நீ பூவை பூவண்ணா, அதாவது காயாம்பூ நிறத்தையுடைய கண்ணனே, உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி நீயும் வீரநடை போட்டு உன் கோயிலிலிருந்து வெளியேறி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ என்பாவாய். இங்கே வந்து அருள் செய். வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம். இதுவே இந்த பாடலின் வரிகளுக்கு உண்டான விளக்கமாகும். இப்பொழுது இந்த பாடலின் விளக்கத்தினை பார்க்கலாம். எதிரே இருப்பவன் கடவுள் என்பதற்காக வீட்டை கொடு, பொருளை கொடு, நகையை கொடு, வாகனத்தை கொடு என நம் கோரிக்கைகளை ஆண்டவன் முன்னால் வைக்கக்கூடாது. அவை நமக்கு அமைய வேண்டும் என்ற விதி இருந்தால் நம் உழைப்பை பொறுத்து அவை இறைவனால் நமக்கு தரப்பட்டுவிடும். எனவே நியாயமான கோரிக்கைகளையே இறைவனிடம் சொல்ல வேண்டும். இதைத்தான் ஆயர்குல பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என தெரிந்தால் மட்டும் அதை கொடு என கேட்கிறார்கள். அவர்கள் கேட்டது என்ன? அந்த கண்ணனையே கேட்டார்கள். அவனோடு கலந்துவிட்டால் சோறு எதற்கு, வாகனம் எதற்கு, இதர வசதிகள் எதற்கு, அதற்கெல்லாம் மேலான பேரின்பம் அல்லவா கிடைக்கும். அதனால் அவனையே கேட்டார்கள் ஆயர்குல பெண்கள். வாருங்கள், திருப்பாவையிலிருந்து பாடல் 23 மூன்று முறை கேட்கலாம். மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்த்துதறி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய
சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளியலோர் எம்பாவாய். மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்த்துதறி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளியலோர் எம்பாவாய். மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்த்துதறி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளியலோர் எம்பாவாய். மீண்டும் நாளை திருப்பாவையிலிருந்து பாடல் 24 அதன் விளக்கத்தையும் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யவும், உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.